நக்சலைட்டுகள் தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் உடலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் அஞ்சலி. தேடுதல் வேட்டை முக்கிய கட்டத்தை எட்டியிருப்பதாக பேட்டி. தமிழகம் புதுச்சேரி மற்றும் கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் நாளை ஒரே கட்ட வாக்குப்பதிவு. சுதந்திரமான வெளிப்படையான பாதுகாப்பு மிக்க தேர்தலை நடத்த ஏற்பாடுகள் தயார். மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் மீது காவல்துறை முன்னாள் ஆணையர் பரம்வீர் சிங் கூறிய ஊழல் புகார். சிபிஐ விசாரணை நடத்த மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 55 அதிகரிப்பு. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய துப்பாக்கிச் சுடும் வீரர்கள் பட்டியல் தேசிய ரைபிள் சங்கம் அறிவிப்பு.